கார்த்திகை தீபங்கள் அத்தியாயம் 5. கண்டகண்ட கெமிக்கல்களை எல்லாம் உரங்குற பேர்ல உங்க பயிருக்கு போடாதீங்கய்யா, இதை சொல்லத்தான் வந்தேன். என்னதாகி இது, உரமே போடாம பயிர் வளர்க்க சொல்லுறியா? அப்படி சொல்லலீங்கய்யா, இயற்கை உரம் போட சொல்றேன். பூச்சி மருந்து கூட இயற்கை மருந்து தான் போடணும். ஏந்தாயி இப்ப போடுற மருந்து உரமெல்லாம் ஏன் வேண்டாங்கிற? அதெல்லாம் விஷமங்கய்யா, இனிமே அப்படி யூஸ் பண்ணாதீங்க. அட, நான் போடுற உரம் மருந்தெல்லாம் அரசாங்கம் சொன்னது கொடுத்தது தான் தாயி, அதை போய் குத்தம் சொல்லுதியே. அது அரசாங்கம் வெளிநாட்டு கார்பரேட் முதலாளிங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த மருந்து உரத்தை எல்லாம் நம்ம தலையில கட்டுறாங்கய்யா. என்ன தாயி இது, படக்குன்னு அரசாங்கத்தை சொல்லிவிட்ட? அது என்னவோ சொன்னியே, காரோ பைட்டோ, அது யாரு தாயி? அது வந்து கார்பரேட்டுங்கிறது வந்து அவங்க ஒரு கம்பெனி மாதிரி, அதாவது இந்த ஊருக்கு உங்களை மாதிரி சில பணம் படைச்ச பெரிய மனுஷங்க இருக்கீங்கல்ல, அதுபோல் கார்பரேட்டுங்கிறாங்க உலகத்துல பெரிய மனுஷங்க மாதிரி பணம் நிறைய வச்சிருக்கிற முதலாளிங்க. தன்னால் முடிந்தவரை விளக்கினாள். ஓஹோ, ஒரு அரசாங்கத்தையே கட்டுக்குள்ள வைக்கிற அளவு பெரியவங்களா அந்த கார்பு? அதை நீயே சொல்லுதாயி, அளவு எனக்கு வரமாட்டேங்குது. கார்பரேட் கம்பெனிகள், ஆமாங்கய்யா, இந்த கால உலகத்தில் பணம் தானுங்கய்யா பிரதானமா இருக்கு. பணத்துக்குத்தானே பெரிய பெரிய அரசாங்கங்களே அடிமைப்பட்டு கிடக்குங்க. ஆனா நான் அப்படி இல்லதாயி, பணத்துக்கும் என்னைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், மனுஷங்க கோணத்தை தான் பார்ப்பேன். நல்லதுங்கய்யா, அப்ப நான் சொன்னதை கேப்பீங்கன்னு சொல்லுங்க. திரும்ப தனது பாயிண்ட்டுக்கு வந்தாள். ஆ, கேட்காட்டா விடமாட்ட போல தெரியுதே, சொல்லு என்ன செய்யணும்? அந்த ஊரே ஏன் சொந்த மனைவி மக்களே அவர் முன் நின்று சேர்ந்தார்போல் 4 வார்த்தை பேச யோசிக்கின்ற போது இந்த சிறுவன் இப்படி படபடவென புரிகிறதே, பொன்னுரங்கத்திற்கு ஆச்சரியம். அதாவதுங்கய்யா, இந்த கெமிக்கல் உரம் பூச்சி மருந்தெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லுற மாதிரி போட்டீங்கன்னா கெமிக்கல் இல்லாத சுத்தமான விளைச்சல் நமக்கு கிடைக்கும். நம்ம எதிர்கால சந்ததி ஆரோக்கியமானதா உருவாகும். சரி தாயி, சொல்லு. பொன்னுரங்கம் குரலில் கொண்டு வந்த பவ்யத்தை கவனிக்காமல் பூந்தலில் விளக்க ஆரம்பித்தாள். தெளிவான அவளது உரமுறைகளை விட அதை அவள் விவரிக்கும் முறைதான் பொன்னுரங்கத்திற்கு சுவாரஸ்யமானதாக இருந்தது. அப்போதுதான் பேச ஆரம்பித்த தன் குழந்தையின் தொடர் பேச்சுக்களை ரசிப்பாளே தாய், அதுபோல் வாஞ்சியுடன் பார்த்தார் பூந்தளிரை. என்ன தாயி இது, பூண்டு இஞ்சி காயம் வெள்ளமண்ணிட்டு சமையல் ஜாமானுங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிற? வேண்டுமென்றே வம்பிழித்தார். ஐயா, பூச்சிக்கடிக்கு பெருங்காயம் கரைச்சி ஊத்தணும்னு உங்களுக்கு தெரியாதாக்கும், வம்பு பண்றீங்களா? பூந்தளிர் இடுப்பில் கை தாங்கி பண்ணையாரை முறைத்து கொண்டிருந்த போது அங்கே வந்தான் திருமலை. ஏ புள்ள, என்ன செய்யற? ஐயா முன்னாடி இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிற, பதறினான். ஒண்ணுமில்ல சித்தப்பா, இயற்கை உரங்களை பத்தி நம்ம ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வயக்காடு தானே நம்ம ஊர்ல ஜாஸ்தி, ஐயா மாதிரி ஆளுங்க தான் முதல்ல மாறணும். என்னல்ல திருமலை, அவன் மாவா சொல்லிட்டால, இனி மாறிட வேண்டிதான். இவன் என்ன உனக்கு நெருங்கிய உறவாளே? இல்லைங்கய்யா, கொஞ்சம் தள்ளுன சொந்தந்தாங்கய்யா, சிலம்ப வாத்தியார் எனக்கு அன்னை முறைங்கய்யா. ஏ புள்ள பூவு, நீ வீட்டுக்கு கிளம்பு ஆத்தா. இருங்க சித்தப்பா, பாதி விவரம் தான் ஐயாவுக்கு சொல்லியிருக்கேன், மீதியும் சொல்லிட்டு வாரேன். ஏய், உங்ககிட்ட விவரம் கேட்டு ஐயா பிழைக்கிறவரா? உங்ககிட்ட போங்கிறேன். திருமலை அதட்ட பூந்தளிரின் முகம் மாடியது. அட விடு திருமலை, பூவு ஏதோ சொல்லுது, அதை என்னன்னு கேட்போம், நீ சொல்லுதாயி. ஐயா, அது சின்ன பொண்ணுங்கய்யா, அதுக்கு போய் மரியாதை கொடுத்து தாயி கீன்னு சும்மா பேர சொல்லுங்கய்யா. ஏன் சித்தப்பா, வீட்டு பொண்ணுங்களை தவிர்த்து வேத்து பொண்ணுங்களை தாயின்னு கூப்பிடுறது தானே நம்ம ஊர் பழக்கம். பூந்தளிரிடமிருந்து துடிப்பான கேள்வி. திருமலைக்கு ஒன்று விட்ட அண்ணன் மகளே அறையலாம் போல் இருந்தது. உயர் ஜாதிக்காரர்களின் அந்த பழக்கம் சாதி குறைந்த இவர்களுக்கு ஒத்து வருமா? இந்த அண்ணன் மகளை வெளியூருக்கெல்லாம் அனுப்பி பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைத்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது உள்ளூர் வழக்கம் தெரிகிற மாதிரி வளர்க்க வேண்டாமா? பல்லை கடித்தான். ஏனுங்கய்யா, சரிதானுங்களே. பூந்தளிர் தனது ஏவுகணையை இப்போது பொன்னுரங்கம் பக்கமே திருப்ப திருமலை பதவினான். 100% சரிதாயி. ஏழை இவளை பார்த்தா கையை தலையே ஆட்டி இவ பேசுறதை பார்த்தா எனக்கு என்னை பெத்த ஆத்தா நினைவுக்கு வர்றாடா, அதனால நான் தாயினே கூப்பிட்டேன். நீ மீதியை சொல்லுதாயி. பூந்தளிர் சந்தோஷத்துடன் தொண்டையை செருமிக் கொண்டு திரும்ப பேச ஆரம்பிக்க ஆட்சேப பார்வை பார்த்த திருமலையே, ஏய், மத்தியான வேலையாயிடுச்சு, வீட்டில போய் எனக்கு சாப்பாடு வாங்கியாலே போ, விரட்டி விட்டு ஆர்வத்துடன் பூந்தளிரை கவனிக்க துவங்கினார். எம்பிட்டு விவரம் உனக்கு எப்படி தாய் தெரியும்? எல்லாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டதுதாங்க ஐயா, பெருமையுடன் தனது பூனை தூக்கி ஆட்டி காட்டினாள். நம்ம ஊர்ல ரெண்டு தலைமுறையாவே இயற்கை விவசாயம் மாதிரி செயற்கைகள்ல நுழைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் உங்களை போல பெருந்தனக்காரங்க செயற்கையே இயற்கையா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இப்போ ஒரு புதிய இளைஞர் பட கிளம்பி இருக்குது. நம்ம பாரம்பரியத்தை உணர்ந்து கொண்ட புது தலைமுறை நாங்க.
நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த புதுவகை இயற்கை விவசாயத்தை விவசாயிகளுக்கு இடையில பரப்பி வர்றோம். அது எப்படி தாயி? இதோ இப்படி, தனது போனை காண்பித்தவள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக என்றாள். அதனது தாயி என்னவோ சொல்லுற? அதுங்கய்யா, உலகம் முழுவதும் ஒரு நிமிடத்தில் லட்சக்கணக்கான தகவல்களை பரப்பும் ஊடகங்கள். புரியல தாயி. ஐயா, இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல இருக்கிற சில விவரங்கள் தெரிஞ்சவங்க தங்கள் அறிந்து கொண்ட விவரங்களை இதுல பதிஞ்சா அதனை உலகத்துல இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் படிப்பாங்க, உணர்வாங்க, உதவுவாங்க. ஓ, அந்த காலத்து எழுச்சி படை மாதிரி. அதுபோல்தான். ஆனால் அந்த படைகளை விட பல மடங்கு வலிமை வாய்ந்த இளமை கூட்டணி இந்த படை. இந்த ஃபேஸ்புக்கில் தான் நிறைய விவசாய விவரங்களை ஒருவர் பதிவு பண்றார். நாங்கள் காலேஜில் படிக்கும் போதிலிருந்தே நான் இன்னும் என்னோட தோழர்கள் ஒரு 40 பேர் வர அவரை ஃபாலோ பண்ணுறோம். அவர் சொல்கிற விவரங்கள் தான் இவை எல்லாம். ஃபாலோனா பின்தொடர்கிறோம்னு அர்த்தம். நிறைய இயற்கை விவரங்கள், இயற்கை விவசாயங்கள் பற்றியெல்லாம் அவர் அவரோட பக்கத்தில் பதிகிறார். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அவரது விவரங்களை அவரவர் கிராமத்து விவசாயிகளிடம் கொண்டு செல்கிறோம். அடேங்கப்பா, எவ்வளவு விவரமாக வேலைகள் செய்கிறீர்கள். பொன்னுரங்கம் உண்மையிலேயே பிரமித்தார். இந்த காலத்து சின்ன பசங்களை சின்ன பேலுகளுன்னு லேசாக சொல்ல முடியாது போலவே, ஆச்சரியப்பட்டார். அவருக்கு அதுதாமா, உங்கள் தலைவருக்கு எப்படி இந்த விவரமெல்லாம் தெரியும்? அவர் எங்கள் தலைவரெல்லாம் இல்லைங்கய்யா, எங்களைப் போல் அவரும் ஒரு ஆள், அவ்வளவுதான். அவரும் ஒரு விவசாயி தான். இந்த விவரங்கள் எல்லாம் அவர் அனுபவத்தில் செய்து பார்த்து தெரிந்ததுதானாம். சரி சரி, இந்த விளைச்சல் வேலைகளை எல்லாம் இப்போது நான் மேற்பார்வை பார்ப்பதோடு சரி, உள்ளே இறங்கி வேலை பார்க்கிறது என் மூத்த பையனும் இளைய மகனும் தான். நீ அவர்களிடமே உன் விவரங்களை சொல்லேன். சரியா, அவங்க இருக்கிற நேரம் சொல்லுங்க, நான் அப்போ வர்றேன். அப்படி ஒவ்வொரு முறை வரும்போதும் பொன்னுரங்கத்தின் மனதில் அடுத்தடுத்த தட்டுக்களுக்கு தாவி ஏறி முன்னேறியபடி இருந்தால் பூந்தளிர். தன் உறவினால் போன்ற ஒரு பாசம் அவளிடத்தில் அவருக்கு உண்டானது. இந்த பெண் மட்டும் தனது வீட்டில் தனது மகளாக பிறந்திருக்க கூடாதா எனவும், மருமகளாகவேனும் வந்திருக்க கூடாதா எனவுமான அவரது ஆசைகள் அவரது இஷ்ட தெய்வமான மாரியம்மன் காதில் விழுந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த அம்மன் அதற்கான வழிமுறைகளை அவரிடம் காட்டியிருக்க வேண்டும். மாரியம்மனின் துணை இல்லாமல் இந்த திருமண ஏற்பாடு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என பொன்னுரங்கம் இப்போதும் நம்பினார். அதனையே தனது வருங்கால மருமகளிடமும் கூறினார். நீ மகாலட்சுமி தாயி, நீ காலெடுத்து வச்சு நுழைய என் வீடு புண்ணியம் பண்ணி இருக்கணும் தாயி. அந்த புண்ணியம் நீங்கள் கும்பாபிஷேகம் செய்ய போகிற நம்ம மாரியம்மன் கோவில்லையும் கிடைக்கும் இல்லைங்களேயா? பூவு, பேசாமல் இரு. பலவேசம் மகளை அகட்ட அவரை கையுயர்த்தி தடுத்தார் பொன்னுரங்கம். கும்பாபிஷேகம் என் குடும்ப நல்லதுக்காக மட்டுமில்ல தாயி, இந்த ஊர் நல்லதுக்காகவும் தான். ஓ, அப்போ அந்த 40 கால் மண்டபம் அதுவும் ஊருக்காகத்தானுங்களா ஐயா? பூவு, சாப்பிட வாப்பில்ல, குணவதி அகட்டினாள். இருங்கம்மா, என் மருமகள் என்கிட்ட பேசுறா. நீங்கள் எல்லாரும் ஏன் தடுத்துட்டே இருக்கீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிடுறோம். நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் சோழியை பாருங்க. பண்ணையாரின் உத்தரவை மீற முடியாமல் பலவேசமும் குணவதியும் கார்மேகமும் உள்ளே போனார்கள். உள்ளறைக்குள் சுவரோடு ஒட்டி நின்று காதை சுவரில் பதித்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த புனிதா திடுமென உள்ளே நுழைந்து விட்ட கணவனை கண்டதும் திகைத்து, பிறகு இதில் என்ன இருக்கிறது என்பது போன்றதொரு அலட்சிய பார்வையை விட்டெறிந்து விட்டு தன் வேலையை செவ்வனே தொடர்ந்தாள். நோகாமல் தலையில் எடுத்துக்கொண்ட கார்மேகம் அடுப்படிக்குள் போய்விட்டான். அந்த 40 கால் மண்டபம் என் அப்பாவின் ஆசை தாயி. ஏதேதோ காரணங்களால் அவரால் அதனை முடிக்க முடியவில்லை. என் காலத்தில் அதை செய்து முடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதற்காகத்தானே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் ஐயா? தன்னைத்தானே சுட்டி காட்டி கொண்டால் பூந்தளிர். பொன்னுரங்கம் புன்னகை பூத்தார். இந்த திருமணத்தில் பூந்தளிருக்கு அந்தளவு ஈடுபாடு இல்லை என்பதை அவர் அறிவார். ஆனாலும் ஊரை காட்டி, அவளது இனத்தின் தன்மையை காட்டி இந்த திருமணத் தலையை போட்டு வைத்திருந்தார். அதற்காக மட்டும்தானா? நீயே யோசித்து சொல்லு தாயி. வேண்டவே வேண்டானு இப்போ ஒரு சொல் சொல்லு, நான் எல்லா ஏற்பாட்டையும் நிறுத்தி போடுவேன். பூந்தளிரால் அப்படி சொல்ல முடியவில்லை. அவளால் அப்படி சொல்ல முடியாது என்பதும் பொன்னுரங்கத்திற்கு தெரியும். நீங்க தந்திரக்காரர் ஐயா, குற்றம் போல் சொன்னாள். ஆ, நம்ம மாரியம்மன் கோபுரத்தை இன்னைக்கு மேலேறி பார்த்துட்டு வாயேன் தாயி, பொறி வைத்தார். பூந்தளிரின் உடல் சிரித்தது. அவளது இனத்துக்காரர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த நிகழ்வு அது. பெரிய போராட்டத்திற்கு பிறகு கோவிலுக்குள் போய் கும்பிட உரிமை வாங்கிய அவள் இனத்தாரால் இன்று வரை அந்த கோவில் கோபுரத்தின் மேல் வரை ஏறி பார்க்க உரிமை பெற முடியவில்லை. அது இப்போது அவளுக்கு. நானா? நம்ப முடியாத திகைப்பு அவளுக்கு. அந்த நல்ல காரியம் முதலே உன் மூலமாக ஆரம்பமாகட்டும் தாயி. நான் கோயிலுக்கு தகவல் சொல்லிவிடுகிறேன்.
உங்கள் பக்கத்திலிருந்து நீ முதலில் நம் அம்மனின் கோபுரத்தை மேலேறி பார்த்து விட்டு வா. பிறகு எல்லாம் படிப்படியாக நல்லவைகளாக நடக்கும். பொன்னுரங்கம் போய்விட்டார். அவர் தூவி விட்டு போன தூண்டில்கள் மட்டும் அங்குமிங்கும் மலைந்து இறுதியில் பூந்தளிரின் மனதை கொக்கி போட்டு இழுத்தது. பலவேசமும் குணவதியும் கார்மேகமும் திறந்த வாயை மூடக்கூட தோன்றாது உள்ளிருந்து வந்தனர். டி பூவு, நிசமாவே கோபுரம் ஏறப்போறியா? கார்மேகம் திறந்த வாயுடனேயே கேட்டான். பூவு, உடனே கிளம்புகுள்ள. இதுபோல் ஒரு வாய்ப்புக்காக நம்ம சுவாதிசனம் 80 வருஷமா காத்துட்டு இருக்கோம். இப்ப என் தலைமுறையில அதுவும் என் மகன் மூலமாவே அது நடக்குதுன்னா நான் ரொம்பவே மேலே பேச முடியாமல் பலவேசத்தின் குரல் நடுங்க குணவதி அழுவே விட்டாள். கார்மகத்தின் வாய் மேலும் பிளந்தது. அட, எதுக்கு எல்லாரும் இன்புட்டு ஆச்சரியப்படுறீங்க? நம்ம வீட்டு பிள்ளைக்கு வாய்க்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உடனே எல்லாரும் பயன்படுத்திக்கிடுவீங்களா? அதை விட்டுவிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு கிளம்புங்க. புனிதா அதற்குள் ஒரு பட்டுச்செடியை சுற்றியிருந்தால் தலைநிறைய கனகாம்பரத்தை சூடியிருந்தாள். எங்கே கிளம்புற? புலவேசம் பூர்வத்தை நிறுத்தார். நம்ம குடும்பத்திற்கு கோவில் கோபுரம் ஏற பண்ணையரைய உடுமை கொடுத்திருக்காரே மாமா, வாங்க போகலாம். நம்ம குடும்பத்துக்கு இல்ல, என் மகளுக்கு. அம்மாடி நீ போயிட்டு வாடா. பலவேசத்திற்கு இன்னமும் பிரமிப்பு மாறாமல் இருக்க பூந்தலை தலையசைக்க புனிதா முகம் சுருங்கினாள். நான் தானே முதன் முதலில் கோபுரம் ஏறினேன் என ஊர் முழுவதும் அவள் அடிக்க நினைத்த தம்பட்டம் சத்தம் மழுங்க புருஷனை காரணமில்லாமல் முறைத்தபடி உள்ளே போனாள். ஏதோ கனவில் மிதப்பவள் போன்ற சொக்குகளுடனேயே பூந்தலை தனது சைக்கிளை மிதித்து கோவிலை அடைந்தாள். இன்னமும் கொஞ்ச தூரம்தான், பிறகு வானத்தை தொட்டு விடுவேனாக்கும் என்பது போல் உயர்ந்து நின்ற கோபுரத்தை கீழிருந்து அண்ணாந்து பார்த்து பிரமித்தாள். இதன் உயரத்தை நான் எட்டப்போகிறேனா? கோபுரத்தின் பக்கவாட்டு படிக்கட்டுகளில் முதல் படியில் காலை வைத்தாள். எப்பேற்பட்ட வாய்ப்பு இது! சட்டன அவளது உடல் சிலிர்த்து ஒரு நடுக்கம் ஊடுருவியது. டெய் குரு, இங்கே என்ன பண்ற? முருகேசன் மூட்டைகளை புரட்டி போட்டுக் கொண்டிருந்த குருபரனிடம் விசாரித்தான். மூட்டைகளை எண்ணி ஏத்துறேன். பதில் சொல்லியபடி தம் பிடித்த அந்த உண்மை மூட்டையை ஒரு எட்டில் தன் தோளில் ஏற்றிய தம்பியை வியப்பாக பார்த்தான். ஐயா, ஒரு உனக்கு ஒரு சோழி சொன்னாங்களே. தம்பியின் உருண்டு திரண்ட புஜங்களை பார்த்தபடி சொன்னான். என்னவாம்? நம்ம கோவில் வேலை நடக்குதுல்ல, அங்கன கோவிலுக்கு கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிற பெயிண்டர் கிட்ட இந்த கலர் காம்பினேஷனை காட்டிட்டு வந்துடுவியா? ஐயா அவர்கிட்ட போனில் பேசிட்டாகலாம். பெயிண்டரால கீழே இறங்கி வர முடியல, ஐயாவால மூட்டு வெளியில மேலே ஏற முடியல. உன்னை கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வர சொன்னாக. முருகேசன் ஒரு சாம்பிள் பெயிண்ட்கள் இருக்கும் மட்டையை நீட்டினான். குருபரன் அதை வாங்கி கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான். 4வது அத்தியாயம் நிறைவுற்றது.